என்னடி காலையில இருந்து ஓர பேசிட்டு இருக்க நான் பாத்துட்டே இருக்கேன் டு குடுத்து 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பிகிட்ருக்கோம். ஜே வெளியே கார் தொடச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலில் நான் ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போவே டைம் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. இருந்தாலும் ஜேயை கொஞ்சம் வெறுப்பேற்றி அவங்க கோவப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ப்ராங்க். அவங்க வந்து எல்லா வேலையுமே செஞ்சு கொடுப்பாங்க, ஆனால் அந்த டைமில் வந்து கவனிப்பே சரியில்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். ரொம்ப வந்து திட்டுவாங்க, நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து நீ என்ன கவனிப்பு சரியில்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்டை சொல்லி தான் இன்றைக்கி நம்ம அவங்கள வந்து வெறுப்பேற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க இன்கேஸ் என் மேலே கோவப்படுறாங்களா இல்லைன்னா வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சமாளிக்கிறாங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அவங்கள ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் கேமராவை எந்த இடத்துல வைக்க போகிறேன் அப்படின்னா, இந்த கேமராவை வந்து நான் இந்த இடத்துல இப்படி தான் வந்து செட் பண்ண போகிறேன். இது வந்து ஒயிட் கலர் ஃபோன், என்னோடய ஃபோனு. ஆனால் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிற இந்த ஃபோனை தான் நான் இந்த இடத்துல வைக்க போகிறேன். இது பிளாக் கலர் ஃபோனுன்றதுனால இது வந்து தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து நான் எடுக்கிறது ஜேயோட ஃபோன் தான். அவங்களுக்கு கால் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் இதை வந்து ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு நான் அந்த இடத்துல வச்சு ஆன் பண்ணிடுறேன். ஒவ்வொரு வேலையாக சொல்லி ஜேயை வெறுப்பேற்றி பார்ப்போம், பார்ப்போம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம உண்மையை சொல்லிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல ஒரு லெக்கின் போட்டிருக்கேன், அந்த லெக்கின் நீ ஊசி நூறு. அது என்ன பங்கியா இருக்கு? இங்க தான வச்சிருப்ப. இன்னிக்கா தைராய்டு மாத்திரைய நான் பெட்ரூம் குள்ள வச்சிருக்கேனா? தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போங்க ஜே. தண்ணி கொடுத்தல உங்ககிட்ட. எப்ப கொடுத்தீங்க? எதுனால நம்மள கேட்டு கேட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கு. அப்புறம் அப்ப அங்க இருக்கறவங்க அத கிரந்துட்டு போட்டும் எதுக்கு? அது நான் ஏறி போய் எடுக்கணும்ல, நீங்க எடுத்துங்க, நான் வச்சிட்டு போங்க. லெக்கின் எல்லாமே கிழிஞ்சிருச்சு. 3 மாசத்துக்கு இப்ப போய் டிரஸ் எடுக்கணும் அப்படினு சொன்னா அதை என்னன்னு காதுலயே வாங்கவே மாட்டீங்க. டிரஸ் எடுத்தா என்ன, எடுக்கலன்னா நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க. எல்லா டிரஸ்ஸும் டைட் ஆயிட்டே போகும். இனிமே புது டிரஸ் எடுக்கவேனாமா? அதான் எடுத்தாருன்னு சொல்லிருக்கீங்கல்ல. எப்ப நான் கேட்டு 2 மாசத்துக்கு, 2வது மாசத்துல கேட்டு, இப்ப 3 மாசம் ஆயிடுச்சு. இப்ப என்ன வீட்டுக்குள்ள திருட நான் வரப்போறேன்? பீரோ திறந்துடல, பீரோ ஓபன் பண்ணிருக்க, பீரோ அடைக்கல. இப்ப என்கிட்ட பேசிட்டே இருந்துட்டு நீங்க டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க. வேற என்னென்ன ஓபன் பண்ணி வச்சிருக்க? பூராத்தையும் க்ளோஸ் பண்ணி தான் போய் கிளம்ப வேண்டியதா இருக்கு. சரி, அதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்க. எனக்கு ஞாபக மரியாதை வந்துருச்சு இப்பெல்லாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இது எல்லாருக்கும் வர சிம்டம்ஸா இருக்குமோ என்னமோ. ஆமா, போய் பிரெக்னெண்டா இருக்கிறவங்களை கேளுங்க, அவங்களுக்குலாம் இப்ப நிறைய ஞாபக மறதி வருது. அந்த மாதிரிதான் எனக்கும். பார்த்து ஜே ரொம்ப நல்லவனாக இருக்காங்க, கோபமே பட மாட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ உள்ளே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் அவங்கள வெறுப்பேற்றி பார்ப்போம், உண்மையிலே கோபப்படுறாங்களா இல்லை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அதுக்குள்ளே நானும் கிளம்பிடுறேன். நீங்களே சொல்லுங்கள், காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க சொல்லுங்கள். சமைச்சிருந்தா கூட டைம் ஆகும் சொல்லலாம். எழுந்திரிச்சிங்க, அங்கிட்டு நடந்தீங்க, இங்கிட்டு நடந்தீங்க, காரை போய் தொடச்சிங்க. கோவப்படக்கூடாதுன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். பேசாம இருந்து கோவப்பட கூடாது. நீ தானே சாப்பாடு வேணாம்னு சொன்ன. அப்புறம் காலையில சாப்பாடு கேக்குற. சரி சரி, கிளம்புங்க கிளம்புங்க, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன குழந்தைய கூட சீக்கிரம் குளிப்பாட்டி கிளப்பிடலாம் ஜே. எப்படி எங்க போனாலும் இதுதான் தொல்ல. நான் வரவே இல்லை, இனி போனா அங்க கூட்டமா ஆயிரும். நீங்க பண்ற டிலேக்கு எனக்கு தான் லேட் ஆகும் போது. பசிக்கவும் செய்யுது, என்னைய கவனிக்கிறதே இல்லை. நீங்க இப்பெல்லாம் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல, எதுவுமே டைமுக்கு செய்யறது இல்ல. எனக்்கே தெரியல, நீங்க
தான் கேட்டு நாலு பேர்ட்ட கேட்டு எது வாங்கி கொடுக்கலாம் கேட்டு வாங்கிட்டு வரணும். அதான் கவனிப்பே சரியே இல்ல. நீங்க காரை விட்டு இறங்க கூட மாட்டீங்க, ஏஞ்சி இவ்ளோ அல்சாட்டியம் பண்றீங்க. ஓகே கண்ணா கம்மியா சொல்லுங்க. நான் வரல. எதுக்கு வரல? ஆமா 8:30 கிளம்புவீங்க, நான் வரணும். மங்கம் இமால எந்திரி வாடி போடா. நான் வரல விடுங்க. அம்மா விடு கொடுத்து கொடுத்து கொம்பு ஊத்துக்கோ. மணி எத்தனை எட்டு முப்பதாச்சு எனக்கு தெரியும். ஆனா என் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கோவப்படுவாங்க பிடிச்சாங்க. பெருசா ஒண்ணும் வழி இல்லை. நினைக்கிறேன் Take care. Bye.